Hello friends, in the video la Java literals பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம edutut channel-ல நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணல அப்படினா கீழ subscribe button இருக்கும் அதை மறக்காம click பண்ணுங்க. அப்படியே அதுக்கு பக்கத்துல bell notification icon இருக்கும் அதையும் click பண்ணி அதுல all அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு further notifications காட்டும் நான் videos upload பண்றப்ப நீங்களும் பார்த்து quick-ஆ learn பண்ண முடியும். Okay friends, இப்ப literals-னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் Java programming language-ல. சோ literals அப்படினு வந்து பாத்தீங்க அப்படினா வந்து கிட்டத்தட்ட constants அப்படினு சொல்றோம் இல்லையா so constants literals எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மீனிங் தான் so நம்ம வந்து எழுதுறோம் இல்லையா கோட் so அந்த source codeல வந்து பாத்தீங்கன்னா சில values fixed-ஆ தான் இருக்கும் so அத வந்து நீங்க represent பண்றதுக்கு யூஸ் பண்றதா literals னு சொல்லி சொல்வாங்க mostly வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி represent பண்ணுவாங்க அப்படினா வந்து so அத வச்சு நம்ம ஏதோ ஒரு operation perform பண்ண போறோம் அப்படினா அந்த fixed value நம்ம direct-ஆ represent பண்றதுக்கு பதிலா நாம என்ன பண்ணுவோனா ஒரு வேரியபிள்ல வச்சு எழுதுவோம் இல்லையா so அந்த மாதிரி fixed values நம்ம programல யூஸ் பண்றோம் அப்படினா அதுதான் வந்து literals னு சொல்றாங்க so அந்த மாதிரி literals வந்து நாம எப்படி எப்படிலாம் represent பண்ணலாம் அப்படினு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படினா அதுக்கு தான் வந்து பாத்தீனா first point சொல்லிருக்கேன் so literals வந்து பாத்தீங்கனா நீங்க வந்து ஒரு primitive data type variable க்கு நீங்க அசைன் பண்ணலாம் primitive data type variable னா என்ன அப்படினு பாத்தீங்கனா நான் சொன்னே இல்லையா so java programming languageல வந்து பாத்தீங்கனா already predefined ஆ வந்து நிறைய data types எழுதி வச்சிருக்காங்க for example வந்து பாத்தீங்கனா short int byte character long float double character so இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா primitive data types தான் so இது எல்லாமே வந்து java programming languageல already predefined வச்சிருக்க கூடிய data types so அந்த primitive data types இருக்க கூடிய variables க்கு நீங்க வந்து literals வந்து assign பண்ண முடியும் so literalsங்கறது just நீங்க assume பண்ணிக்கோங்க now என் source codeல வந்து பாத்தீங்கனா ஒரு constant value அதாவது ஒரு fixed value நான் வந்து யூஸ் பண்ண போறேன் throughout the program so அப்ப நான் அதை வந்து எங்க save பண்றது அப்படினா so அந்த மாதிரி literals வந்து பாத்தீங்கனா ஒரு primitive data type variable கூட நீங்க அசைன் பண்ணலாம் for example வந்து பாத்தீங்கன்னா byte data type இருக்கு இது ஒரு primitive data type அந்த variable வந்து பாத்தீங்கன்னா a அப்படிን இருக்கு equal to 68 நான் என்ன பண்ண போறேன்னா இந்த programல 68 அப்படிங்கற இந்த fixed value வந்து நான் வந்து யூஸ் பண்ண போறேன் எல்லா இடத்தலயும் அப்படினா அப்படிங்கறப்ப நான் அந்த மாதிரி ஒரு primitive data type variable க்கு அசைன் பண்ணிக்கலாம் so இன்னொரு example வந்து பாத்தீங்க அப்படினா character data type நீங்க கொடுத்துட்டு அந்த variable name equal to value so character னு நான் சொல்லிருக்கேன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா single letters இருக்குலையா so single letter ல தான் இருக்கும் characterங்கிறது அது மட்டும் இல்லாம அத நம்ம enclose பண்றதும் single quotes குள்ள தான் நம்ம வந்து enclose பண்ணுவோம் so இது வந்து ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா primitive data type variable ல literals நம்ம வந்து assign பண்ணோம் அப்படினா எப்படி இருக்கும் அப்படிங்கறது அந்த ரெண்டு example so okay இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா byte க்கும் character க்கும் வந்து பார்த்தோம் இல்லையா so அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்ன இருக்குனா byte int long short இந்த மாதிரி இது நாலுமே வந்து mostly integer values-அ ஸ்டோர் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் so அத வந்து என்னென்ன நம்பர் சிஸ்டம்ஸ்ல நம்ம represent பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா decimal number system-ல represent பண்ணலாம் decimal அப்படினா base 10 number system-னு சொல்வாங்க hexadecimal அப்படினா வந்து base 16 number system-னு சொல்வாங்க அடுத்து octal அப்படினா base 8 number system so இந்த மாதிரி மூணு நம்பர் சிஸ்டம்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியும் சோ பை டேட்டா டைப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட் லாங் ஷார்ட் இந்த மாதிரி எந்த டேட்டா டைப் வேணா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுல நீங்க என்னென்ன மாதிரி வேல்யூஸ் வந்து இன்டிஜர் வேல்யூஸ் நம்ம அசைன் பண்றோம் இல்லையா சோ அது எப்படி எப்படிலாம் இருக்கலாம்னா டெசிமல் ஃபார்மட்ல இருக்கலாம் இல்ல ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மட்ல இருக்கலாம் இல்ல ஆக்டல்ல கூட இருக்கலாம் சொல்லி சொல்றாங்க சோ அப்ப மூணே நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படிን क्वेश्चन வருது இல்லையா சோ அத தான் வந்து இங்க காமிச்சிருக்கேன் சோ பிரிஃபிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா வந்து நீங்க 0 யூஸ் பண்ணீங்க அப்படினா இட் இஸ் யூஸ்ட் டு இன்டிகேட் ஆக்டல் சோ ஆக்டல்ல வந்து பாத்தீங்கனா குறிக்குது அதாவது நீங்க ஏதோ ஒரு நம்பர் ரெப்ரசன்ட் பண்றீங்க அந்த நம்பருக்கு முன்னாடி நீங்க 0 னு சொல்லி போடிங்க அப்படினா அந்த நம்பரை வந்து அது ஆக்டல் நம்பரா வந்து கன்சிடர் பண்ணும் ஆக்டல் நம்பர் சிஸ்டம் பேஸ் 8 னு சொல்லி கன்சிடர் பண்ணும் இதே வந்து நீங்க வந்து 0x அப்படினு சொல்லி நீங்க பிரிஃபிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணீங்க ஒரு நம்பர் அப்படினா அத வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படினு சொல்லி அது வந்து அஸ்யூம் பண்ணிக்கும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கனா நீங்க லிட்டரல்ஸ் வந்து ஒரு வேரியபிள்க்கு அசைன் பண்றீங்க அப்படினா சோ அப்ப நீங்க வந்து நார்மலா ஏதாவது நம்பர்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படினா அது வந்து டெசிமல் எடுத்துக்கும் 0ல நீங்க பிரிஃபிக்ஸ் பண்ணி ஆரம்பிச்சீங்கனா அது வந்து ஆக்டல் நம்பரா எடுத்துக்கும் 0x அப்படினு சொல்லி கொடுத்தீங்கனா அது வந்து ஹெக்ஸாடெசிமல்ல எடுத்துக்கும் இது மூணுமே வந்து பாத்தீங்கனா இன்டிஜர் டேட்டா டைப்ல தான் இருக்கு ஆனா நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா வந்து நம்பர் சிஸ்டம் மட்டும் வேற வேறயா காட்றேன் இது வந்து பேஸ் 10 வேல்யூ இது பேஸ் 8 வேல்யூ இது பேஸ் 16 வேல்யூ அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஆனா அது வந்து நம்ம என்ன பண்ணனும் சிஸ்டம்க்கு புரியணும் அப்படிங்கறதனால நான் சிஸ்டம்க்கு புரியற அதாவது கம்பைலருக்கு புரியற லாங்குவேஜ்ல நான் எப்படி சொல்றேன் அப்படினா சோ எந்த லிட்டரல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0 ல பிகின் ஆகுதோ அது வந்து ஆக்டல் நம்பர் சிஸ்டமா இருக்கும் எந்த லிட்டரல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா
ஜீரோ எக்ஸ் அப்படின்னு சொல்லி பிகின் ஆகுதோ அது வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டமை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன். எதுவுமே சொல்லலை அப்படின்னா அது வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டமாக ஃபாலோ பண்ணும். ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்பைலர் இல்லைனா இன்டர்பிரட்டர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஓகே, இப்போ செகண்ட் பாயிண்ட்டில் நம்ம என்ன மெதுவாக மெயினாக சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி அசைன் பண்ணுறோம் இல்லையா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், ஸோ அந்த டேட்டா டைப்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபோர் பைட், இன்ட், லாங், ஷார்ட் இதெல்லாம் வந்து நம்ம என்ன நம்பர் சிஸ்டம்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் செகண்ட் பாயிண்ட்டில் சொல்ல விரும்புகிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் வந்து என்னென்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஜாவா லிட்ரல்ஸ்னால் நம்ம வந்து கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணலான்ட்டு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து நம்ம கேரக்டர் லெட்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேரக்டர் லிட்ரல்னு சொல்லலாம். ஸோ லெட்டர் ஏ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வேரியபிள் கசைன் பண்ணியிருக்கேன், அதோட டேட்டா டைப் கேரக்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஒரு கேரக்டர் லெட்டர் லெட்டர். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சிங்கிள் லெட்டருக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே சிங்கிள் லெட்டர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கேரக்டர் லெட்ரல். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஸ்ட்ரிங்னா என்னென்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கிறது. சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னால் ஒரு சிங்கிள் லெட்டர் மட்டும் இல்லாமல் நிறையா லெட்டர்ஸ் சேர்ந்துருந்துச்சுனா தான் அதை வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங் லிட்ரலுங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி டபுள் கோட்ஸ்க்குள்ளே தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, ஸோ டபுள் கோட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா லெட்டர்ஸ் வந்து சேர்த்து எழுதியிருக்கேன், ஒரு வேர்டு ரெண்டு வேர்டாக, இதான் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது இது ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரலுக்கு எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் லிட்ரலுக்கு எக்ஸாம்பிள் தான். இந்த ஸ்லாஷ் ஏன் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் சீக்வன்சஸ். ஸோ அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு கண்டினியூஸாக நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரிங் லிட்ரலுக்கு எக்ஸாம்பிள் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் லிட்ரலுக்கு எக்ஸாம்பிள் தான். ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து என்னடா இடையில ஸ்லாஷ் சிங்கிள் கோட் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ்லாம் இருக்கு. ஸோ எப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து எஸ்கேப் சீக்வன்சஸ் ரிலேட்டடான கான்செப்ட் தான். அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே ஸ்ட்ரிங் லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஸ்ட்ரிங் ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் வேல்யூவாக யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம் டபுள் கோட்ஸ்க்குள்ளே. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸாக இருக்கட்டும், இல்லை கேரக்டர் லிட்ரல்ஸாக இருக்கட்டும், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிகோடு கேரக்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மோஸ்ட்லி வந்து பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஆஸ்கி தான் எடுக்கும். யூனிகோடு கேரக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து இப்போ யூனிவர்சலாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க இல்லையா. ஸோ அவங்கவுங்க லாங்குவேஜில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட் வேர்ட் இருக்கும். ஸோ அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிகோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யூனிவர்சலாக எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்கக்கூடிய காமனாக யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸில் அவங்க வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோடு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோடை தான் நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து கேரக்டர் டைப்புக்கும் ஸ்ட்ரிங் லிட்ரல் டைப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கேரக்டர் டேட்டா டைப் இருக்கக்கூடிய லிட்ரலுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய அந்த லிட்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ வேல்யூ ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் அந்த டேட்டா டைப்பை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வேல்யூஸையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெமரி ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆக்கியபை ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். கேரக்டர் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பைட் அதாவது எட்டு பிட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம இடையில வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் சீக்வன்சஸ். ஸோ அதை தான் வந்து இந்த ஸ்லைடில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர் லிட்ரல் வந்து இருக்குது. ஸோ இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு என்னென்ன ரெஸ்பெக்டிவ் மீனிங் அப்படிங்கிறத நான் ரைட் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நோட்டேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாஷ் என் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்க. இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள டூ ஸ்லாஷ் என் லைன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், அதாவது எனக்கு ஒரு நியூ லைன் அந்த இடத்துல வந்து இன்க்ளூட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த ஸ்லாஷ் என் அப்படிங்கிறதோட மீனிங். ஸோ எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படின்னா இப்போ வந்து ஏதாவது வந்து டேப் ஸ்பேஸ் நான் வந்து விடணும், எனக்கு நியூ லைன் நெக்ஸ்ட் லைனில் ப்ரிண்ட் பண்ணணும், இல்லை எனக்கு ஒரு லெட்டரை வந்து டெலிட் பண்ணணும், எனக்கு டபுள் கோட்ஸ்க்குள்ளே ப்ரிண்ட் ஆகணும், இல்லை சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே ப்ரிண்ட் ஆகணும், எனக்கு பேக் ஸ்லாஷும் சேர்த்து ப்ரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸில் யூஸ் பண்ண முடியாத எரர் தான் காட்டும். அதுக்கு தான் எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி அடிஷ்னல் சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸை வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் எஸ்கேப் சீக்வன்சஸ் ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் என் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு நியூ லைன் கொடுக்கும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே டூன் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்லாஷ் என் நான் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு போயிட்டு லயன்ஸ் அப்படிங்கிறத ப்ரிண்ட் பண்ணும். அப்போ இந்த டிடபிள்யூஓ டூ அப்படிங்கிறது ஒரு லைனில் இருக்கும், ஸ்லாஷ் என் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு அங்கே வந்து லயன்ஸ் அப்படிங்கிறத ப்ரிண்ட் பண்ணியிருக்கும்.
ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் என்னோட மீனிங். நியூ லைனுக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த ஸ்லாஷ் என் நொட்டேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஆர் அப்படிங்கிறது என்னென்னா கேரேஜ் ரிட்டர்னு. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்கள் இது இருக்கக்கூடிய கர்சர், ஸோ பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கர்சரை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைனுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் வந்து கேரேஜ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ அதோட என்னென்ன ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ அப்படிங்கிறத ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, 0x அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்லாஷ் எஃப் அப்படிங்கிறது என்ன ஃபார்ம் ஃபீடு, அதாவது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவுட் டிஸ்பிளே ஆகிறது எல்லாமே ஒவ்வொரு ஃபார்மாக வந்து இன்டர்னலாக அதை வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஃபார்முக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நொட்டேஷன் இங்கே கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் வந்து இங்கே வந்து நியூ ஃபார்ம் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு நியூ ஃபார்மில் வரணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கொடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பேராகிராஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கூட நீங்கள் நிறையா லென்த்தி பேராகிராஃப் எடுக்கிறீங்க. ஸோ ஒரு வந்து ஒரு ஃபார்ம், இன்னொரு இன்னொரு ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஸ்லாஷ் எஃப் நீங்கள் கொடுக்கலாம். ஸ்லாஷ் பிங்கிறது என்ன பேக் ஸ்பேஸ். சப்போஸ் ஏதோ ஒன்று நீங்கள் எழுதிட்டு அதை வந்து பேக் ஸ்பேஸ்னால் டெலிட் பண்ணணும் அப்படின்னா அப்போ அது இருக்கிறது தான் ஸ்லாஷ் பி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் எஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பேஸ், எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு தான் ஸ்லாஷ் எஸ் ஸ்பேஸ் கொடுக்கும். ஸ்லாஷ் டி அப்படிங்கிறது ஹரிசான்டல் டேப், ஸோ டேப் கீ இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் இது. எனக்கு டபுள் கோட்ஸ் வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்லாஷ் தான், ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கிடையாது. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா ரெட் தான் வரும். ஸோ பேக் ஸ்லாஷ் போட்டுட்டு டபுள் கோட்ஸ் போட்டால் தான் இது வந்து டபுள் கோட்ஸ். அதே மாதிரி ஸ்லாஷ் சிங்கிள் கோட்ஸ், இது வந்து சிங்கிள் கோடை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸ்லாஷ் ஸ்லாஷ் ரெண்டு பேக் ஸ்லாஷ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது அந்த பேக் ஸ்லாஷ் வந்து எதை குறிக்குதுன்னா இது எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத குறிக்குது. செகண்டாக வர்றது தான் நமக்கு என்ன பண்ணணும்னா அது என்ன கேரக்டர் அதை பொறுத்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். இங்கே டபுள் கோட் அப்படிங்கிறனால டபுள் கோட்டை பிரிண்ட் பண்ணும், இங்கே சிங்கிள் கோட் அப்படிங்கிறனால சிங்கிள் கோட் பிரிண்ட் பண்ணுது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பேக் ஸ்லாஷ் அப்படிங்கிறதுனால இந்த பேக் ஸ்லாஷ் கேரக்டர் தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும் இதோட ஆப்ரேஷன். ஸோ அது மாதிரி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லாஷ் டிடிடி அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா அது ஆக்டல் கேரக்டர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். ஸ்லாஷ் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதாவது த்ரீ டிஜிட்ஸில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டிடிடினா டிடிடி நம்ம கொடுக்க போகிறது கிடையாது, ஏதோ ஒரு வேல்யூ நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறது. அந்த மாதிரி ஸ்லாஷ் யூன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் 0001 சொல்லிட்டு போகிறதுல எக்ஸாம்பிள் காமிச்சியில் எங்கே பாருங்கள் ஸ்லாஷ் யூ 0001 அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ தான், ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஹெக்ஸாடெசிமல் யூனிகோட் கேரக்டர் இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த XXXS அப்படிங்கிறது. ஸோ ஸ்லாஷ் யூவில் பிகின் ஆச்சு அப்படின்னா மோஸ்ட்லி அது வந்து பார்த்திங்கன்னா யூனிகோட் கேரக்டரை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறையா வந்து எஸ்கேப் சீக்வன்சஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து கேரக்டர் லிட்ரல்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன நம்பர் சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன எஸ்கேப் சீக்வன்சஸ் இருக்குது, அது எப்படி ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸில் டிபெண்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறது எல்லாம் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னேன், ப்ராக்டிக்கலாக சொல்லலை. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடுட்டு சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.